வெல்கம் டு அவர் சேனல். இந்த சம்மில் நம்ம எலிப்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மில் பேராபோலோட அப்ளிகேஷன் பார்த்தோம், இதில் எலிப்ஸோட அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மவுண்டெயின் இருக்குது, ஒரு மவுண்டெயினை குடஞ்சி அது உள்ளே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹைவேஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா, அது எந்த ஷேப்பில் கொடுத்துருக்காங்கன்னா எலிப்டிக்கல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த வித்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 16 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த 4 மீட்டர் ஹைட் இருந்தால் மட்டும்தான் ட்ரக் ஈஸியாக உள்ளே போகும். ஓகேவா, அப்போ 4 மீட்டர் ஹைட் இருக்கணும்னா அப்போ எது வரைக்கும் அகலம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக வித்து எவ்வளோ கிடைக்கும், ஹைட்டு 4 இருந்துச்சுன்னா வித்து எவ்வளோ கிடைக்கும், அதான் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஹவு வைட் மஸ்ட் பி ஓப்பனிங் பி. ஸோ நம்ம அகலத்தை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து எலிப்ஸ். ஸோ எலிப்ஸ்னால எக்ஸ் ஆக்சிஸ் மேலே டயக்ராமை போடணும். பேராபோலானா எக்ஸ்எக்ஸ் கீழே போட்டோம், போன சம்மில் எக்ஸ்எக்ஸுக்கு கீழே போட்டோம், இது கரெக்டாக எக்ஸ்எக்ஸில் போடுறோம். ஸோ டோட்டல் வித்து 16 மீட்டர் கொடுத்ததுனால நம்ம எப்படி பிரிக்கணும், அதை 8 - 8 நல்லா கொண்டிங்க 8.0 போடுவோம், ஏன்னா இது எக்ஸ்எக்ஸில் இருக்குது. அதே பேராபோலாவில் கீழே வந்திருக்கனால உங்களுக்கு பாயிண்ட்டு ரெண்டுமே பாயிண்ட்டாக கிடைக்கும், எக்ஸோ பாயிண்ட்டாக இருக்கும், ஒய்யோ பாயிண்ட்டாக இருக்கும், இல்லை ஒய் வந்து 0 இருக்கும். ஓகேவா, ஸோ ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 மீட்டர்ஸ். அப்போ ஏ வந்து 8, பி வந்து 5. அடுத்து எக்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் எக்ஸ். ஒய் என்ன கொடுத்துருக்காங்க, 4 மீட்டர். ஓகேவா, ஸோ இது ஈஸியாக நம்ம சிம்ப்ளை பண்ணிடலாம், எல்லா நம்பரும் அப்படி அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். இது எலிப்ஸும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான், ஸோ பிரச்சனை கிடையாது. x²a²+y²b²=1, இது அபவுட் எக்ஸ் ஆக்சிஸில் உட்காந்துருக்கு. ஸோ இது நம்மளுக்கு என்ன வேலை தெரியும், ஏக்கு வேலை தெரியும், பிக்கு வேலை தெரியும், அண்ட் ஒய்க்கு வேலை தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஏவும் பி வேலை மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம். இட் பாசஸ் த்ரூ பாயிண்ட் x,4 போட்டு எக்ஸுக்கு அசிட்டிஸ் எக்ஸ் தான், ஒய்க்கு என்ன கொடுக்க போகிறோம், 4 கொடுக்க போகிறோம். ஓகேவா, போட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், எக்ஸோட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஹைட்டு 4 மீட்டராக இருந்துச்சுன்னா கொஸ்டினை கேட்குறான், வித்து எவ்வளோ தான் கேட்குறான். ஸோ நம்ம இப்போ எக்ஸை கண்டுபிடிச்சிட போகிறோம் சிம்பிளை பண்ணி. இல்லை சிம்பிளை பண்ண சொல்ல ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேயுமே மல்டிப்ளை பண்ணாதீங்க, டிவைட் பண்ணாதீங்க. மல்டிப்ளை டிவைட் பண்ணால் லேட் ஆகிடும். ஓகேவா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா x²/64=2 25-5 9/25 வந்துருச்சா, 64 க்ராஸில் போக போகுது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, 9×64 மல்லே பண்ணிட்டு 25 டிவைட் பண்ணிட்டு ரூட் எடுப்பாங்க. ஸோ எப்பவுமே அது மாதிரிலாம் பண்ணாதீங்க, அப்படியே ரூட் எடுத்துருங்க. 9 ரூட் எடுத்தால் 3 64 8 25 5. ஸோ ஆன்சர் 24/5. அப்போ ஆன்சர் கிடச்சிருச்சு நம்மளுக்கு, 4.8. ஸோ எக்ஸோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு இப்போ என்ன தேவை, வித்து தான் தேவை. வித்துனா இது சிமெட்ரிக் டயக்ராம், சிமெட்ரிக் தானே. ஸோ இந்த பக்கம் 4.9, அதர் சைடு என்ன இருக்கும், 4.8. டோட்டலாக என்ன ஆன்சர் நம்மளுக்கு, 9.6. ஸோ 4 மீட்டர் ஹைட் இருக்கணும்னா வித்து எவ்வளோ வரும் நம்மளுக்கு, 9.6 மீட்டர் வித் வரும். ஓகேவா, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், தேங்க்யூ.